கொரோனா பரவல் மறுபடியும் தீவிரமடைந்திருக்கிறதா மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கு. அது குறித்த செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேர்தல் நடைபெறும் தமிழகம், கேரளா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் கொரோனா பரவல் மறுபடியும் ரொம்ப தீவிரமடைந்திருக்கிறதா மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்தியாவில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் கொரோனா பரவல் தொடர்ந்து குறைந்தே வந்தது. இருப்பினும் சில மாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக கொரோனா பரவல் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதனால அந்த மாநிலங்களை கண்காணிக்க சிறப்பு குழுக்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 22,584 பேருக்கு நாட்டில் கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவர்களில் 85% பேர் வெறும் 6 மாநிலங்களில் மட்டுமே சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருக்கு. 60% கொரோனா பாதிப்பு மகாராஷ்டிராவில் மட்டுமே உறுதியாகியிருக்கு. அதே போல் கேரளா, பஞ்சாப், தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத் ஆகிய மாநிலங்கள்லையும் வைரஸ் பரவல் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இதில் கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுது. இந்த 2 மாநிலங்கள்லையும் கொரோனா பரவல் அதிகரிச்சிருக்கிறதுனால தேர்தல் நடத்துவதில் ஏதேனும் சிக்கல் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு. கொரோனா பரவல் ஒட்டுமொத்த நாட்டில் அதிகரித்த போதே பீகாரில் வெற்றிகரமாக தேர்தல் நடத்தப்பட்டதால் இதில் எந்தவித சிக்கலும் ஏற்படாது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் உயிரிழப்புகளும் மகாராஷ்டிராவிலே அதிகமாக பதிவாகியிருக்கு. அங்கே 54 பேரும், பஞ்சாபில் 17 பேரும், கேரளாவில் 14 பேரும் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 19 மாநிலங்களில் கடந்த 24 மணி நேரத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருவருக்கு கூட கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்படலை. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.